கோவையில் 70 வயது முதியவர் ஒருவர் நீட் தேர்வு எழுதி விகப்பை ஏற்படுத்தியுள்ளார். விளாங்குறிச்சி சாலை விநாயகபுரத்தைச் சேர்ந்தவர் பிரின்ஸ் மாணிக்கம். 70 வயதான இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இவர் PUC படிப்பு படித்துள்ளார். சிறு வயதில் இருந்தே டாக்டராக வேண்டும் என்ற கனவு இருந்ததாகவும், ஆனால் சீட் கிடைக்காததால் தம்மால் படிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வு குறித்து மாணவ மாணவிகளுக்கு பயத்தை போக்கவே இந்த தேர்வு எழுதியதாகவும் அவர் கூறினார். அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளிகேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் MBA துறை தலைவராக வேலை செஞ்சுட்டு 2016 ரிட்டையர் ஆகிட்டேன். நான் குழந்தையாக இருக்கும்போதே வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை. அந்த தாகத்தை வந்து தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அரசு வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டியை வந்து ரிலாக்ஸ் பண்ணதுனால சரி ஒரு நீட்டுங்கிற ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாமேன்னு நான் முயற்சி பண்ணி எழுதினேன். இந்த காலத்து இப்போ ஒரு படிக்கிற குழந்தைங்க வந்து தேவையில்லாமல் ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுடைய மன வலிமை குறைஞ்சி போகிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நேரடியாக உணர்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் அது ஒரு இன்னொரு காரணம் நான் நீட் எழுதுனதுக்கு. பட் குழந்தைங்க பயப்படுற அளவுக்கு நீட்டில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 12 வருஷம் படிக்கிறாங்க. +1 +2 வந்து அந்த சிலபஸை எல்லாம் கவர் பண்ணி படிச்சுட்டாலே நீட் எக்ஸாம் வந்து எழுதுறது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அது எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு நீட் வந்து ஒரு பெரிய சேலஞ்சே கிடையாது. அவங்க என்ன அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கணும், ரெண்டாவது பயம் இருக்கக்கூடாது. இதுதான் நான் வந்து அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை. ஆமாம், மற்றபடி உள்ளே போனீங்க, நீங்கள் வழக்கமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி போனீங்க, போயிட்டு அந்த செக்கிங் ப்ராசஸர் உள்ளே போகிறது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த நீட்டில் அந்த NTA இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்தமாதிரி என்ன கொண்டு போகலாம், எப்படி ட்ரெஸ் கோட் இருக்கணும், எதை கொண்டு போகக்கூடாது, எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும், இந்தமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் அது மாதிரி இந்த கெடுபடியெல்லாம் ஒன்றும் இப்போ அதிகமாக இல்லை. பட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே பிரச்சனை கிடையாது. உள்ளே போய் நீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப கம்மி. 55 வருஷத்துக்கு அப்புறம் 50 நாள் ப்ரிப்பரேஷன் தான் நான் பண்ணது. அதனால் இது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். எனக்கே இப்படி இருக்கும்போது குழந்தைங்க இப்போ ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையில் மேலே மேலே முன்னேறதுக்கான ஒரு நல்ல வழி என்பது என்னுடைய எண்ணம். இது நீட் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துகள் கருத்து வேறுபாடுகள்லாம் நிலவி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நான் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு அரசியல் பூர்வமான ஒரு அரசு சம்பந்தமான ஒரு செயல்பாடு. இதில் வந்து கருத்து சொல்கிற அளவுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் நம்மளோட குழந்தைங்கள் பயப்படுறது அவசியமே இல்லை, தேவையில்லை. அவங்க வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். நீட்டு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பூதமோ ஒரு பேயோ ஒன்றும் கிடையாது. அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் சின்சியராகவும் சீரியஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணாலே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை.